ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ சஹார் ப்ரிப்பரேஷன், அதோட பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு இஃப்தாருக்கு வந்து ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னா, அண்ட் நிறைய பேர் யூஏயில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் இருக்கிற இஃப்தார் இடத்துக்கு கண்டிப்பாக போய் பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா சஹாருக்காக ஒரு சூப்பராக கட்லேட் வந்து ஒன்று செய்ய போகிறோம். ஸோ கட்லேட்டுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல உருளைக்கிழங்கு வந்து பாயில் பண்ணிக்கோங்க. ஸோ உருளைக்கிழங்கு வந்து ஒரு அரை கிலோ கிட்ட வந்து எடுத்திருக்கேன். ஸோ அந்த குக்கரில் வந்து பத்தலை, அதனால் வேறு கொஞ்சம் பெரிய குக்கரில் வந்து சேஞ்ச் பண்ணி இதை கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து ரொம்ப இருக்கக்கூடாது, அது நல்லா ட்ரையாக இருக்கணும். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி இதை ஒரு பவுலில் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அண்ட் இந்த உருளைக்கிழங்கு செய்கிறதுக்கு உள்ள ஸ்டஃபிங் வந்து நீங்கள் சிக்கன் கீமா அப்படி இல்லைனா மட்டன் கீமா எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். சிக்கன் வந்து கீமா மாதிரி செஞ்சுட்டு அதில் வந்து மசாலா செஞ்சு தென் உள்ள ஸ்டஃபிங் பண்ணி கட்லேட் செய்ய போகிறோம். இது வந்து ரைஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி சஹார் ப்ரிப்ரேஷன் மட்டும்தான் நான் செஞ்சிட்ருக்கேன். இஃப்தாருக்கு பார்த்திங்கன்னா ஷார்ஜாவில் இருக்கிற கிராண்ட் மாஸ்க்கு போகலாம் அப்படின்னு பிளான். ஸோ இதை பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈவினிங் வந்து ரைஸ் மட்டும் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ மார்னிங் இந்த ப்ரிப்ரேஷன் தான் போயிட்டுருக்கு. அண்ட் இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ வெங்காயம் வந்து கொஞ்சம் ஆயிலில் நல்லாவே ஃப்ரை ஆகணும், அந்த பச்சை ஸ்மெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த கேப்பில் நம்ம உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு கொண்டு வந்துடலாம். அண்ட் இந்த மாதிரி வந்து உருளைக்கிழங்கு மசிக்கணும். இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் போட்டோம் அப்படின்னா தான் நமக்கு கட்லேட் உடையாமல் வரும். இல்லைனா நீங்கள் ப்ரெட்டை வந்து நீங்கள் நல்லா பேஸ்ட் மாதிரி, அதாவது பவுடர் மாதிரி அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் இருந்துச்சுன்னா கார்ன்ஃப்ளவரே போதும். அண்ட் இப்போ கொஞ்சம் மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட நம்ம மசாலா எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ஸோ மஞ்சள் தூள் கால் ஸ்பூன், அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு, சில்லி பவுடர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா, இதெல்லாமே போட்டு ஆட் பண்ணிவிட்டு இதோடு பார்த்திங்கன்னா சிக்கன் கீமாவே போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணியாயிடுச்சு. ஸோ கட்லெட் வந்து உள்ள ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து ஃப்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு வந்து உடையாமல் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக ஸ்டஃபிங் பண்ணிடலாம். நம்ம ஸ்டஃபிங் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதாவது நம்ம நல்லா மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்குக்குள்ளே இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஆயில் அப்ளை பண்ணி அதை நல்லா கொஞ்சம் பால் ஷேப்பில் உருட்டிக்கலாம். இப்போ நல்லா ஃப்ளாட்டாக தட்டிட்டு உள்ளே ஸ்டஃபிங் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து சீல் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து நமக்கு கட்லெட் ஷேப்பில் ரெடி ஆகிடும். ஸோ கீமா நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வெளியில் வந்து ஸ்டஃபிங் வராமல் இருக்கணும். அப்படி இல்லைனா ஆயிலில் நம்ம போடும்போது எல்லாமே வந்து உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும். அதனால தான் நம்ம வந்து ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு முன்னாடி உருளைக்கிழங்கு வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஸோ உடையாமல் வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ஸ்டஃபிங்கை ஸ்டார்ட் பண்ணது. ஸோ உங்களுக்கு உடையுது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ப்ரெட்டை வந்து பவுடர் மாதிரி அரைச்சி கூட நீங்கள் வந்து இது கூட சேர்த்துக்கலாம், அதாவது உருளைக்கிழங்கு கூட. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அண்ட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்ம வந்து ஷார்ஜா மாஸ்க்குக்கு கிளம்பணும். ஸோ இங்கேருந்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 minutes ஆச்சுக்கும். அண்ட் அங்கே வந்து நம்ம போனதுக்கப்புறமா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். நானே பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஷார்ஜா மாஸ்க்குக்கு போயிருக்கேன். ஸோ இது வரைக்கும் நான் போனது கிடையாது. ஸோ அங்கே என்ன இருக்குது எப்படி இருக்கும் நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆயாச்சு. ஸோ கரெக்டாக வந்து ஒரு 30 to 35 minutes ஆச்சு. டிராஃபிக் இருந்தால் ஒரு 45 minutes ஆகும். அண்டு மாஸ்க் பார்க்கறதுக்கு செமையாக இருந்தது, நல்லா பெரிய மாஸ்க்காக தான் இருந்தது. நீங்கள் இன்னும் யூஏயிலேருந்து விசிட் பண்ணலைன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அன்றைக்கி வந்து நாங்கள் போனது சாட்டர்டே. ஸோ ஒரு வீக்கெண்டு ஹாலிடே, ஸோ கண்டிப்பாக க்ரௌட் இருக்கும். அதனால் வீக்கெண்ட் அப்போது கண்டிப்பாக கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், அந்த தொழுகிறதுக்குமே உங்களுக்கு இடம்லாம் வந்து கிடைக்கும். அண்ட் அங்கே பாருங்கள் அன்றைக்கி எவ்வளோ வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு. ஸோ இது வந்து ஜென்ஸ் சைட், ஸோ லேடிஸ் சைடு அந்த சைடு இருக்குது, அங்கே நம்ம போயிடலாம். ஸோ ஒரு வழியாக வந்து லேடிஸ் சைட்லேயும் வந்து நம்ம உட்காந்தாச்சு. ஸோ கொஞ்சம் நேரத்தில் நோம்பு டைமும் வந்தாடும். அண்ட் நோம்பு வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் நல்லா பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ இந்த பாக்ஸ்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிள் இருந்தது, அதுக்கப்புறம் வந்து அரபிக் டிஷ்ஷு ஹரிஸ் இருந்தது, தென் லபான், அப்புறம் டேட்ஸ்,
இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மட்டன் ரைஸ் இருந்தது. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம அரபிக் மந்தி ரைஸ்லாம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி மசாலா இல்லாமல் ரைஸ் தான். ஸோ அங்கேயே வந்து நாங்கள் ஸ்டே பண்ணி கொஞ்சம் ஈஸியாகவும் தராவி தொழுதுட்டு தான் அங்கேருந்து கிளம்பணும். அண்ட் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்கள் இன்னும் ஷார்ஜா மஸ்ஜித்துக்கு போகல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டைம் போயிட்டு வாங்க. அண்ட் நைட்டில் பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக லைட்டோட பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ வந்து இதோட நான் முடிச்சிடலாம். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து மீட் பண்ணும். அண்ட் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போயிட்டு ரைஸ் வச்சுட்டு தென் அடுத்த நாளோட வந்து இந்த கட்லீட் ஃப்ரை பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட வேண்டியது தான். ஸோ மார்னிங் வந்து சஹார் டைமில் கட்லேட் ரெடி பண்ணது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்க போகிறோம். அண்ட் ரைஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார். ஸோ காயெல்லாம் போட்டு சாம்பார் மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம போகும்போதே எல்லாமே ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சாச்சு. ஸோ வீட்டுக்கு வந்து வெறும் ரைஸ் மட்டும் ரைஸ் குக்கரில் வச்சுட்டு தென் படுத்து தூங்கியாச்சு. இல்லை அப்படி நம்ம வந்து சமைக்கிறோம்னா ரொம்பவே டயர்டாயிடும். சூப்பராக கட்லெட் வந்து ரெடியாகி வந்திருக்க பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் சாருக்கு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரைஸ் சாம்பார், அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கட்லெட், அவ்வளோதான். ஸோ நீங்கள் என்ன ஸ்பெஷலாக செய்கிறீங்க, உங்களோட ரம்தான் சஹார் இஃபார் இஃப்தார்லாம் எப்படி போகுதுன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் மீட் பண்ணுவோம்.